படம் எப்படி மேடம் இருக்கு? நல்லா இருக்கு. என்ன புடிச்சிருந்தது படத்துலயே? எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. என்ன சொல்றாங்க? என்ன ஜாதகம் சொல்றாங்க? சின்ன பசங்க ரேப் சீன் அந்த இது சொல்றாங்க. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. சைல்ட் அபியூஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய படம் சைல்ட் அபியூஸ் பத்தி வந்திருக்கு. ஸோ அதுவும் இதுவும் அது போல தான் இருந்துச்சு. பட் எனிவே மெசேஜ் போயிட்டு கன்வே ஆகுதா, பப்ளிக்கு கன்வே ஆகுதான்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க குழந்தைங்களோட அப்படியே சொல்ல வராங்க. இன்னும் கொஞ்சமும் போல்டா சொன்னால் மேபி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, பட் ஆஃப்டர் இன்டர்வல் இட் வாஸ் பிட் ஃபைன். சைல்டு அபியூஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அது வந்து அவங்க இப்படிலாம் நடக்குதுன்றத காமிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து முக்கியமாக டாட்டர்ஸை வந்து ஐ மீன் பொன் பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். தீர்வுன்னு இல்லையா அது? அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்க சார், சொல்லியிருக்கணும் அது எதுவும் சொல்லலைங்க. படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன், யாரோ ஒரு ஸ்டேஞ்சர் பார்த்துட்டு நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு பேசிக்கிறாங்கல்ல, அந்தளவுக்கு கன்வே ஆயிருக்கு. நல்ல படங்க பார்க்கலாம். ஒரு இப்போ இருக்க சமுதாயத்தை வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்ற ஒரு தகப்பனாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அதை வந்து எடுத்து பண்ணி தன் குழந்தை மாதிரி பழி வாங்குகிற ஒரு உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு நிறைய அப்படியே த்ரில்லிங்காக போகுது. அப்போ வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஹீ இஸ் ரிவீலிங் த ஸ்டோரி ஒய் ஹீ இஸ் டூயிங். ஸோ அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அது என்னென்னு கொண்டு வராங்க அந்த மாதிரி போயிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா, குழந்தைங்க இப்படியே சொல்ல வரல, அதை வந்து அதை கொஞ்சம் இதாக சொல்லியிருக்காங்க. இப்படி தான் குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு மாதிரி ரியலிஸ்டாக சொல்லியிருக்காங்க. வீட்டில் சொல்ல தெரியாமல் பயந்து அதை வந்து ட்ரீமில் வர மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்து அவங்க ஒரு லேடியை வந்து மேலே போட்டுட்டு ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலி அப்போ தான் வந்தேன். ஸோ ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குட். புதுமுகங்கள் இயக்குனராக இருக்கட்டும் நடிகர் ஹீரோ ஹீரோயினாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிங், ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை அவங்களுக்கு. ஆக்டிங் லெவலில் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. தீர்வுன்னு கேட்டால் குழந்தைங்களை நம்ம தான் பத்திரமா வளர்க்கணும், அப்பா அம்மா கையில் இருக்குது. அதில் இந்த சொசைட்டிக்கும் பொறுப்பு இருக்குது, முக்கியமாக அப்பா அம்மா கையில் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. ரேட்டிங்கா? ஆ, 7. அவங்க சொல்லியிருந்த அந்த மெசேஜ் வந்து நல்லா இருந்தது. சைல்டு அப்யூஸ் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தங்களோட ஃபேமிலியே வந்து எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு அந்த மெசேஜ் நல்லா இருந்தது. குறைகள்லாம் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து போயிருக்காங்க, அது மட்டும்தான். அந்த ரூம்குள்ளே கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். சைக்கோ கேரக்டர்ன்றாங்க. என்ன கேட்டிங்கன்னா நிறைய அநியாயங்கள் நடக்கிறத வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த முகங்கள் தேவைப்படுதலாம் இருக்கலாம். அந்த முகம் அவங்க எதிர்பார்க்குற முகமாக இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்கார். அவர் தான் வந்து பழி வாங்குகிற ஒரு உணவோட வராரு. நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்குது. மியூசிக் தான் ஆக்சுவலாக பேக் போன். ஆக்சுவலாக ரீரெக்கார்டிங், ஏன்னா நிறைய இடங்களில் வந்து டயலாக்ஸே வந்து கிடையாது. ஸோ அங்கே அந்த ஃபுல்லாகவே அவங்க அந்த இமோஷன்ஸை வந்து ஃபுல்லாக மியூசிக்கில் தான் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரே ஒரு சாங் தான், ஒரு மெலடி மட்டும்தான். பட் படம் வந்து ஃபுல்லாக டார்க்காக போகிறதுனால மியூசிக் தான் ஒரு முக்கியமான பில்லர். ஆக்சுவலாக அஜ் அலி மிர்சாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இது வரைக்கும் எந்த படத்துலையும் கொடுக்கல. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டை வந்து ஒரு ஷார்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் எதிர்பார்க்கலாம், நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு படம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுக்கு என்ன தீர்வுன்றது சொல்லணும். குழந்தைங்க இந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம், வெளிப்படையே சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் போல்டாக வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கோம். அதை கொஞ்சம் சொல்லலாம். இல்லை, அதாவது ஒரு பெண் பிள்ளைகள் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பேரண்ட்ஸுன்றதை வந்து நம்மவே உணர்த்துறாங்க. ஆமாம், என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு குழந்தைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த குழந்தைகள் நம்ம குழந்தைகளாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா குடும்பத்தோடு பார்க்கணும், ரொம்ப நல்ல படம்.